ஹே காய்ஸ், இட்ஸ் மீ பிரிஷா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சீக்ரெட் லைஃப் ஆஃப் மை செக்ரட்டரியோட ஃபோர்த்து பார்ட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன இருக்குன்னா, வெரோனிகா பார்க்க மீட் பண்ணிருக்காங்க, நம்ம ஹீரோ போயிருப்பான். ஸோ அவள் அங்கே வராதனால அவள் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம மினியன் கூடவே சேர்ந்து போயிருப்பாள். பட் அங்கே போனவன் அப்படியே ஸ்டன்னாகி அங்கேயே நின்றுவா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் அவ்வளோதான் காமிக்கிறாங்க, நம்ம மினியன் தான். அவன் அப்படியே சேரை நகர்த்தி உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் அவள் உட்காந்துறா டக்குன்னு. என்னன்னா, அவள் அதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடு அந்த இந்த மாதிரி அவன் வந்து பண்ணியதே இல்லையா. ஸோ இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பார்ப்பேன், எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஃபேஸ் தெரிய போகிறதுன்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துறா. உட்காந்து நல்லா வெரோனிகா பார்க்க மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஓ, இது ரொம்ப காஸ்ட்லி, நீங்கள் என்ன இப்படிலாம் வாங்கியிருக்கீங்க, நான் இன்னும் காஸ்ட்லியெல்லாம் சாப்பிடுவேன் அப்படி இப்படி அது இதுன்னு அப்படியே இவ்வளோ பற்றி இவ்வளோ நல்லா பெருமை பேசிகிட்டு இருக்கா. அங்கே கொண்டு சாப்பாடெலாம் வைக்கிறாங்க. அந்த சாப்பாடு எடுத்து அப்படியே வாயில் வச்சோடனே அவளுக்கு அந்த டிஷ்ஷை சாப்பிட்டோம் அப்படின்ட்டு ஒரே குஷி. அப்படியே குதிச்சிட்டு இருக்கா, இவன் அப்படியே முடிச்சிட்டு இருக்கா. ஒரு திடுசாதான் இருக்கா நம்ம இவ சொன்ன மாதிரி, பிஏ சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி இவனு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இங்கே அந்த பார்ட்டி தான் காமிக்கிறாங்க. மற்ற பிஏலாம் இருக்காங்களா, அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அந்த நம்ம ஹீரோவோட அங்கிளோட பிஏ இருப்பாங்களே, அவங்க வராங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோவோட பேர் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த கொலகாரன், அவனை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அவனை வந்து இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ வந்து கூப்பிட்றா, கூப்பிட்டு பேசும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ எது நடந்தாலும் நீ வந்து என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, ஒருத்தர் செத்தாலும் கூட நீ வந்து என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கூட சரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அங்கேருந்து போயிருப்பான். ஸோ அதை யோசிச்சுட்டே வந்துட்டு, சரி ஓகே, நம்ம வந்து பார்ட்டி முதல்ல என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக குதிச்சுட்டு இவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து காட்டுறாங்க, மறுபடியும் அகைன் இன்னொரு டிஷ் வந்து கொண்டு வந்துக்கும் போது அதில் வந்து பீனட் இருக்குது. இவன் பார்த்துறா, பார்த்துட்டு ஐயோ பீனட் இருக்கு சாப்பிட்டா அலர்ஜி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு வெரோனிகா பார்க்காந்து அப்படி பண்ண மாட்டான். இவன் என்ன பண்ணுவான்னா, பிஏ தானே, அந்த அவங்களே போய் அவங்க வாயில் இருக்கிறத கையில் பிடிங்கிடறா. அவங்க துப்ப சொல்லி இது பண்ணிட்டு தண்ணியெலாம் கொடுத்து என்ன சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கெல்லாம் ஓகே, நீங்கள் தான் அதை கையில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவது. ஐயோ வெரோனிகா பார்க்க இப்படி பண்ணவே மாட்டாங்களே, நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு, சரி ஓகேங்க நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். வாங்க உங்களோட காருக்கு நானே கூப்பிட்டு வந்துட்டு இருந்தோம். ஐயோ காரா, இல்லை நான் எனக்கு காரில் இல்லை, நான் நடந்தே போகலான்னு இருக்கேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இவ ஏதோ சொல்லி மழுப்பிட்டு இருக்கான். சரி ஓகே, எனக்கும் வயிறு ஒரு மாதிரி தான் இருக்குது, நானும் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி இவனும் கூடவே நடக்க ஆரம்பிச்சிடான். இங்கே வந்து வெரோனிகா பார்க்க காமிக்கிறாங்க, அதாவது தேஜு வந்து மீட் பண்ண வந்திருந்தால அவனை காமிக்கிறாங்க. அவனெல்லாம் வலிஞ்சிட்டு இருக்கா, தேஜு பார்த்தோன்னே பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம அப்படியே வழி வழின்னு வலிஞ்சிட்டு இருக்கான். இவன் வந்து எதுக்காக வந்திருப்பானா, இவன் வந்து அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டு ஒரு டேரக்டர் ஆகலாம், அவரோட ஃபிலிம் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பான். அதுக்கு இவளை பார்க்கறதுக்காக இவ்வளோ இவகிட்ட ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் மாதிரி எடுத்து வந்திருப்பான். ஸோ இவன் வந்து இவனை பிடிச்சதும், ஓகே நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்லாம், ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டது. இல்லை நான் வந்து ஒயின்லாம் குடிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிறது, நான் இப்போ வந்து கம்பெனியோட கார்டு தான் யூஸ் பண்ணுறேன், கம்பெனி கார்டில் வந்து இந்த மாதிரி ஒயின்லாம் குடிக்கூடாது அப்படின்னு சொல்லுறது. ஓகே நான் வாங்கி தரங்க, இல்லை எனக்கு தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அந்த ப்ரப்போசல் வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து அவனும் கிளம்புறான். இங்கே இவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் வந்துட்டு இருக்காங்களே, அதான் காமிக்கிறாங்க. அப்போ சடனாக மழை வர ஆரம்பிச்சிருது. மழை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவ அப்படியே வேகமாக கொடை எடுக்கிற பாஸில் பாஸ் கொடை பிடிக்கணும், வேகமாக இவன் கொடை எடுத்து பிடிக்கிறான். அவன் வந்து நம்ம ஒரு டேட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து நம்மளோட கோட்டை கழட்டி கொடுக்கலாம்னு சொல்லி கோட்டை கழட்டி போடுறான். இவங்க ரெண்டு பேரும் அப்படி மாற்றி மாற்றி சாக்க பார்த்துருக்கேன். இவன் அப்படியே கொடையை கொடுங்க கொடுங்க, நீங்கள் ஏன் பிடிக்கிறீங்க, ஒரு பையனாக நான் தானே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். இவன் யோசிக்கிறாச்சே, என்றைக்குமே நம்ம அப்படியே நம்மளாம் மலையில் நினைஞ்சிக்கிட்டு அப்படி போயிட்டு இருப்போம், இவன் கண்டுக்காம போவான், ஆனால் இவ என்னடா இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம மினியனும் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா. இவன் பார்த்ததும் அப்படியே கேட்குறான், என்ன வயிறுலாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதும், இல்லை நம்ம மதியம் சாப்பிடல அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதும், என்னோட பிஏ வந்து கொஞ்சம் வேலையை வெளியே போயிட்டாங்க அதனால தான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி. ஏயா பிஏ இல்லாமல் நீ சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன், என் பக்கத்தில் கேஃப்டேரியாக்லாம் போய் ஒரு காஃபியாவது குடிக்க வேண்டியது அப்படின்னு, சரி விடுங்க அதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு உனக்கு நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை கட்டை வரல பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டது, என்னோட அம்மா எனக்கு இப்படி தான் பண்ணுவாங்கம்மா, சேர்மன் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன தான் சேர்மன் இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா பார்க்க மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். உடனே வந்து கை பிடிச்சி அமைக்கிட்டு அப்படி இது பண்ணுவோம், அவனுக்கு கரெக்டாக ஏப்பம் வந்துடுது, பாருங்க பாருங்க சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குச்சிக்கிட்டு இன்னும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் அப்படியே பார்க்குறான், இவ கேள்விப்பட்ட வெரோனிகா பார்க்க வந்து ரொம்ப ரூடானவ, ரொம்ப அப்படியே ஸ்டைலாக ரொம்ப இதாக இருப்பாப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவன் வந்து நல்லா க்யூட்டாக வந்து இவனுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும். இவனுக்கு அவளோட முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து கேட்குறேன், என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்ட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை அவங்ககிட்டே கொடுத்துட்டு பார்க்கமாக அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கட் பண்ணால் வெரோனிகா பார்க்கோட அம்மா தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து உட்காந்து கேட்குறாங்க, என்ன என்ன சொன்னாங்க உங்கள் பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ சொல்லு முதல்ல உங்கள் பொண்ணு என்ன சொன்னது, என் பொண்ணுலாம் ஒரு விஷயமே இல்லை, எங்கள் பையன் என்ன சொன்ன சொல்லுங்கன்னு இவன் வந்து சொல்லியிருப்பான். என்னன்னா அவன் நல்ல பொண்ணு தாமா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகே அப்பா அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருச்சு போல இருக்கு, நான் போய் உடனே இதெல்லாம் மேரேஜ்க்கு நான் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க நல்லா குதிச்சுட்டு விளையாண்டு இருக்காங்க. இங்கே வந்து அடுத்த நாள் வந்து கட்டுறாங்க, நம்ம பிஏ தான் அப்படியே மினியன் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கா. ஐயோ நம்ம இப்படி ஒன்று பண்ணிட்டுமே, ஒரு வேலை தெரிஞ்சது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனை ஃபேஸை பார்க்கவே பயந்துக்கிறான். இவன் அப்படியே பார்த்துறான், பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்து, என்ன நீ என்ன தினிசா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். இல்லை பஸ் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்னோடய ஃபேஸை பார்க்கவே தயங்குறேன்னு தெரியுது, ஆனால் எப்படி இருந்தாலும் நீ வேலை செய்யும்போது என்னோடய ஃபேஸை பார்த்தானாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்டுட்ருக்கான்.
அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. வெரோனிகா பார்க் தான் கால் பண்ணியிருப்பா பிஏக்கு. ஸோ இவ குடுக்குன்னு ஓடி போயிடுற ஹீரோயின் ஓடி போய் ஒரு ஒரு ஓரமாக நின்று பேசிட்டு இருக்கா. என்ன நீ பண்ண நேற்று நான் சொன்ன மாதிரி எதுவும் சொதப்பில்ல அப்படின்றா. ஆமாம் என்னோட பாஸ் வந்து ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் மீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு இவ முழிக்கிறா. எப்படி அது சாத்தியம் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு சரி ஓகே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ அந்த அந்த பையனோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னதோ எதுக்கு எதுக்கு நீங்கள் என்னோட பாஸோட ஃபோன் நம்பர் கேட்குங்க அப்படின்னு தோ அவனோட ஃபோன் நம்பர் இல்லை எனக்கு தேஜியோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகேங்க நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ அப்படியே காலை கட் பண்ணிடுறான். இங்கே வந்து ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து உள்ளே உட்காரும் போது ஒரு பென்ட்ரைவ் பார்க்குறான். இதை பார்த்துட்டு இதை எங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சேன் இது எப்படி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆன் பண்ணி பார்க்குறான். அதில் என்னென்ன ஒரு க்யூட்டான ஒரு டாக் வீடியோ தான் இருக்குது. அதை பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் வரான், தேஜி வரான். வந்து ஹீரோ பார்த்து சொல்கிறான் இந்த மாதிரி நான் வந்துட்டு பேசணுண்டான்னு சொல்கிறான். என்னடா சொல்லு அப்படின்னு நான் ரிலீவ் ஆகலான்னு இருக்கேன்டா, நான் வந்து ஒரு பொண்ணு வச்சு வந்து டேரக்ட் பண்ணலான்னு இருக்கேன், படம் டேரக்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ அதனால் ரிலீவ் ஆகுறேன்னு சொல்கிறான். ஹீரோக்கு வந்து இது பிடிக்கல, நீ போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா நான் போய் தான் ஆகுன்னு சொல்லிட்டு சொன்னால் கேளு போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் திட்டிடுறான். எப்போ தான் உன் காலுக்கு கிளியே கிடக்கணுமாடா, நான் முன்னேறவே கூடாதா, நான் போகிறேன் அவ்வளோதான் நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கே வந்து போகிறான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, கஷ்டமாயிடுது. சரி ஓகேடா என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து வந்துடுறான். இங்கே வந்து நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. எல்லாம் அடிச்சு மிரட்டி பணத்தை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவளுக்கு நல்லா ஹேர் ப்ளோலாம் பண்ணி அழகாக ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்களே, அதுக்கெலாம் பணத்தை முதல்ல கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்க நான் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இவ்வளோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கொடுக்கணுன்றா. இது வந்து நைட் டைம் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து அகைன் வந்து அவனோட ரூமுக்கு போகிறான். எதுக்கோ ரூமுக்கு போகிறான், ஆனால் அவனோட லைட் வந்து சரியில்லாதனால அந்த லைட் வந்து போடலை. அப்போ வந்து அங்கே யாரும் இருக்காங்க, யாருன்னா அந்த கொலகாரம் தான் இருப்பான். நம்ம ஹீரோ வந்து பென்ட்ரைவ் வந்து வைக்கும் போது அவன் வந்து பார்த்துருப்பான் முன்னாடி. ஸோ அதை எடுக்கலான்னு வரும்போது இவன் பார்த்துறான். பார்த்துட்டு அவனுக்கு பிளர்ராக தெரியுது. ஸோ வந்து அந்த கொலகாரம் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் போய் நல்லா போட்டு ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சம்மாடி நல்லா சண்டை போட்டுருக்கும்போது ஹீரோ வந்து அவன் மேலே உட்காந்து ஒரு இதை எடுத்து ஃப்ளவர் வேஷம் எடுத்து நல்லா அடிக்கலான்னே போயிடான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. பாஸ் பாஸ் நிறுத்துக்கு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களோட டிரைவர் தான் சொல்லிடுறான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதும் இல்லை பாஸ் நீங்கள் வந்து லைட் வந்து சரியாக ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்களா, அதுக்காக தான் வந்தேன், அதை போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். நீ ஏன் அதை நான் கேட்கும்போதே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவன் எதோ சொல்லி அனுப்பிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதுனா அவன் கையில் பார்த்தா காயம் இருக்கும் ஹீரோட கையில். ஸோ இதை பார்த்தோன்னே அவள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு நம்ம டாக்டர் தான் கேட்டுட்டு இருக்காரு. ஆமாம் 6+6 எவ்வளோ அப்படின்னு 12 சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இன்னொன்று கண்ணு தெரியுதா இல்லையா எதுவுமே தெரியல, இப்போ எனக்கு அவன் மூஞ்சி மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஃபீலிங்காக சொல்லிட்டு இருக்கான். அப்படியே டாக்டர் போயிடுறாங்க. கரெக்டாக இவங்க ரெண்டு பேர் பேசியிருக்கும் போது அந்த இவன் வரான், டிரைவர் வரான். டிரைவர் வந்து எழுந்திருங்க சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டிட்டே இருக்கா. இவன் வந்துட்டு சரி என்ன பண்ணி தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு சாரி நான் அந்த மாதிரி நடந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு அவனை அமுச்சு வச்சிடறாங்க. இவ்வளோ வந்து நான் கிளம்புற சார் அப்படின்னு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணேன், அவனோட கார்டு கொடுக்குறேன், கார்டு கொடுத்து டாக்ஸியில் போ அப்படின்னு சொல்கிறான். இல்லை பாஸ் நான் வந்து ரொம்ப தூரம் போகணும், ஸோ டாக்ஸிலாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை செய்ய இந்தா எனக்கு நிற்கிறது நீ ஒருத்தி தான், யார் முஞ்சு தெரியல, உன் முஞ்சு தெரியலன்னா நான் குரங்குகிட்ட பேசுகிறா, மனுஷன் பேசுனா, இல்லை ஆவிட்டு பேசுகிறேன் தெரியுது, நீ இந்தா சொன்னதை கேளு, நீயும் அப்புறம் எங்கேயாவது போய் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நீ யாருமே இல்லை என் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அமுச்சு விட்டுறான். அவளையும் இங்கே வருவா, எங்கே வருவான்னா ஏர்போர்ட்டுக்கு தான் வருவான், அவளோட தங்கச்சி வந்து அகைன் படிக்கிறதுக்காக மேலே போவாள்லையா. ஸோ வந்து எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. இவ வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு அவளோட ஃபோனை வந்து கொடுத்துட்டு போகிறான். அப்படியே கொடுத்ததும் அப்படியே டாட்டா பைபெல்லாம் வச்சு அங்கே அமுச்சு வச்சுடுறாங்க. இவ்வளோ அப்படியே வீட்டுக்கு வந்துடா, வீட்டுக்கு வந்தால் மழை வருது. கரெக்டாக உட்காந்து பண்ணிட்டு இருக்கா, யோசிச்சுட்டு இருக்கா. இவன் இப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாரு, சேஃப்டியாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கா. இங்கே ஹீரோ வந்து இப்போ காட்டுறாங்க, ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க, இந்தமாதிரி உங்களோட கார்டியன்ட்ட கொடுக்கணும் சார் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கான், நமக்கு கார்டியன் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவங்க அம்மாவை பற்றி யோசிக்கிறான். நம்ம ஃப்ரெண்டும் கடைசியாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நமக்குனே அருமையிலன்னு சொல்லிட்டு வெரோனிகா பார்க்கணும் ஞாபகம் வருது. பார்த்து அவன் போய் கண்ணாடியில் நல்லா ஒரு அழகான ஸ்மைலி ஃபேஸ் வரைஞ்சிட்டு அவள் எப்படி இருப்பா பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குதிச்சிட்டு இருக்கான். இங்கே இவ்வளோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பற்றி தான் கட் பண்ணால் ரெண்டு பேரும் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் வரா, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் சரியாச்சுல, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன மாத்திரை கொடுத்தாங்கன்னு தெரியல, நல்லா தூங்கிட்டப்பா, யார் வந்தாங்க போனாங்கன்னு கூட தெரியல அப்படின்னு நான் தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து இவன் ஃபோனை கொடுக்குறான். என்ன பாஸ் என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு வெரோனிகா பார்க்கோட நம்பர் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ உங்கள் எதுக்கு அந்த நம்பர், நீங்கள் தான் மறுபடியும் மீட் பண்ண சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா இது பண்ணிட்டுருக்கான். இல்லை எனக்கு வேணும்னா வேணும் கூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பர் வாங்கிக்கிறான். என்ன என்ன நம்பர் கொடுத்துருப்பான்னா இவ்வளோட நம்பர் தான் கொடுத்துருப்பான். குடுக்குன்னு ஓடி போய் டேபிள் ஐயோ கால் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கா. கரெக்டாக அவன் கால் பண்ணிடுறான். இவன் எடுக்கவே இல்லை, ஐயோ நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தும் சரி ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம் டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறான். அவன் கட் பண்ணிட்டு மறுபடியும் போடும்போது இவன் கரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணலான்னு பட்டன் அமுக்கும்போது ஆனாயிடுது. ஆனதும் ஹலோ ஹலோ நான் தான் டூம்னிக் பேசுகிறேன் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா கத்த ஆரம்பிச்சிடான்.
இவ்வளோ என்ன பண்ணுவா, பேசி தானே ஆகணும் அப்படியே வெரோனிக்கா பார்க் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இவன் கேட்குறான், இந்த மாதிரி இன்றைக்கி நைட் நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இல்லை, என்ன நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், இல்லை உங்களோட கொடையை விட்டுட்டு போயிட்டீங்களா அதனால தான் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய என்ட்ட கொடை இருக்குது நீ வச்சுக்கொன்றா, அந்த மாதிரிலாம் என்னால் வச்சுக்க முடியாது, நான் உங்ககிட்ட கொடுத்து தான் தருவேன், ஏன்னா நானே உங்களோட ஆஃபீஸ்க்கு வரணுன்றதும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக இவனும் அவள் பேசுகிறத பார்த்துட்டு அவள் கிட்ட அப்படியே வந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே, நம்ம 6:00 வந்து கிங்டம் ஹோட்டலில் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துடுறான். கரெக்டாக அவள் வந்து ஷோல்டரில் கை வைக்கும், அப்படியே ஃபோன் அப்படியே அசாம் எடுத்து உள்ள வச்சிடறான். இவன் ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு சரி ஓகே வெஸ்டாப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனு வச்சுட்டு, ஆமாம் நீ எதுக்கு காலை பேசாமல் கட் பண்ண அப்படின்னு, பஸ் அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்டான காலையில் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே வச்சிடறான். சரி ஓகே இந்த பேப்பர்ஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடறான். கட் பண்ணால் வெரோனிகா பார்க்கு தான் காமிக்கிறாங்க. வெரோனிகா பார்க்கு என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பா தேஜுவோட. தேஜு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ மீட் பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பான் இல்லையா படிக்க சொல்லி, அதில் வந்து என்ன இருக்குன்னா, அவன் வந்து என்ன பிரித்து படிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது, இல்லை நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேப்பர் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம 30 டைம் மீட் பண்ணுமா, அதில் 30 பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவன் வந்து கொஞ்சம் எடுத்தறிஞ்சே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச யூஸ் போல இருக்கு, ரொம்ப அவள் வந்து இறங்கி இறங்கி போகிறா. நான் வேணால் ரெண்டாவது டைமும் இந்த ரெண்டாவது பேப்பர் இந்த டைமே படிச்சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். அதுக்கெலாம் டைமில் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுக்கணும் ஓட ஆரம்பிச்சிடறான். என்னன்னா மிஸ் லீக் வந்து ஃபோன் பண்ணுவான், ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துருக்கும் அதை பார்த்துட்டு மிஸ் லீக் ஃபோன் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நிமிஷம் நான் கால் பண்ணுறேன்னு சொல்லி வச்சிருவாங்க. இவங்க எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் இருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேட்டிருப்பாங்க, ஆமாம் இந்த டைமில் நீ எங்கம்மா இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டதும், அவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை சார், ஸோ நான் வந்து வெளியூர் போயிருந்தேன் சொல்கிறாங்க. வெளியூர் போயிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து யார் காமிக்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தான் காமிச்சிட்ருக்காங்க. டாக்டர் வந்து கேட்டிருக்காங்க, எங்கள் டாக்டர் இந்த மாதிரி யாருக்குமே ஃபேஸ் ஆகேன்னு தெரிஞ்சது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது தெரியும், நான் ஒரு டைம் வந்து என்னோட பேஷண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ தான் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அழகாக டிப்டப்பாக ரெடி ஆகி வராங்க. வந்தால் என்ன இருக்குன்னா, அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான், நம்ம என்ன கொடை தானே வாங்க போகிறோம் அவ்வளோதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு எங்கள் கொடை கொடுங்க நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நான் கொடை எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னா, என்னாச்சு அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி வயிறு சரியில்லை, நீங்கள் மறுபடியும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுருக்கான். அதே சமயம் டாக்டர் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க என்னென்னா, அவன் உண்மையாக யாரை லவ் பண்ணி அவன் அப்படியே அந்த ஃபேஸை பார்க்குறானோ அவங்களோட ஃபேஸ் மட்டும்தான் இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வந்து இந்த எபிசோட் முடியுது கைஸ். இதுக்கு மேலே என்னாச்சு, அவன் உண்மையாக லவ் பண்ணுறான் இல்லையா வெரோனிகா பார்க்க, ஸோ அவளோட ஃபேஸ் தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம எனக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்டில் திஸ் பை ஃப்ரம் பிரிஷா, பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.